தனிமையின் ஸ்நேகிதி. கதை வாசிப்பது மீனா. விடாமுயற்சி. ஒரு விவசாயி ஒரு கழுதைய வளர்த்துட்டு வந்தாரு. அந்த கழுதை ரொம்ப வயசான பொதி சுமக்கிற கழுதை. ஒரு நாள் அந்த விவசாயியுடைய தோட்டத்துல இருக்க வறண்ட கிணத்துல அந்த பொதி சுமக்கிற வயசான கழுதை தவறி விழுந்துருது. கிணத்துக்குள்ள தவறி விழுந்த கழுதையோ அலறிக்கிட்டே இருக்கு. இது எப்படி கிணத்துல இருந்து வெளியே கொண்டு வர்றது, இது எப்படி காப்பாத்துறது அப்படின்னு விடிய விடிய விவசாயி யோசிச்சும் அவருக்கு எந்த ஒரு யோசனையுமே கிடைக்கல. இந்த கழுதைய காப்பாத்துற எடுக்கிற எந்த ஒரு முயற்சியுமே அந்த கழுதையுடைய விலையை விட அதிகமான செலவு பிடிக்கக்கூடியதா இருக்கு. அந்த கிணறு எப்படியும் மூடப்பட வேண்டிய ஒரு கிணறு தான். இது தவிர அந்த கழுதைக்கும் ரொம்ப வயசாயிருச்சு. இதனால அதை காப்பாத்துறது அப்படிங்கறது வீண் வேலை அப்படின்னு முடிவு செஞ்ச அந்த விவசாயி கழுதையோட அப்படியே அந்த கிணத்தையும் மூடிடுறது அப்படின்னு முடிவு செஞ்சாரு. அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களெல்லாம் உதவிக்கு கூப்பிட்டு எல்லாரும் திரண்டாங்க. கொஞ்சம் பக்கத்துல இருந்த மண்வெட்டியை எடுத்து எல்லாரும் மண்ணை வெட்டி வெட்டி அள்ளி அந்த கிணத்துக்குள்ள போட ஆரம்பிச்சாங்க. அந்த கழுதையோ கொஞ்ச நேரத்துல நடக்கிறத உணர்ந்துகிட்டு இப்போ மரண பயத்தால அலற ஆரம்பிச்சது. ஆனா அத அங்க இருக்க யாருமே சட்ட பண்ணல. இவங்க தொடர்ந்து மண்ணை அள்ளி அள்ளி கொட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கழுதையுடைய அலறல் சத்தம் அடங்கிருச்சு. ஒரு 10 நிமிஷம் மண்ணை அள்ளி கொட்டினதுமே கிணத்துக்குள்ள விவசாயி எட்டி பாக்குறாரு. அவர் பார்த்த காட்சி அவரை வியப்புல ஆழ்த்துச்சு. அங்கிருந்த எல்லாரும் ஒவ்வொரு முறையும் மண்ணை அள்ளி கொட்டும் போது அந்த கழுதை தன்னுடைய உடம்ப ஒரு முறை உதறிக்கிட்டு மண்ணை கீழே தள்ளி அந்த மண்ணுக்கு மேல ஏறி நின்னுகிட்டே வந்துச்சு. இப்படியே பல அடிகள் அது மேல வந்துருச்சு. மேல இருக்கவங்க எல்லாம் மறுபடியும் அந்த கழுதை மேல மண்ணை அள்ளி போட போட அந்த கழுதை தன்னுடைய முயற்சியை கைவிடாம உடலை உதறி உதறி மண்ணை கீழே தள்ளி தள்ளி அதுக்கு மேல ஏறி நின்னுகிட்டே வந்துச்சு. கழுதையுடைய இடைவிடாத இந்த முயற்சியால எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு வழியா கிணத்துடைய விளிம்புக்கே வந்துருச்சு கழுதை. விளிம்பை எட்டினதும் மகிழ்ச்சியால கனைச்ச கழுதை ஒரே ஓட்டமா ஓடி தோட்டத்துக்குள்ள போயிருச்சு. வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள் இப்படித்தான். நம்மள படுகுழியில தள்ளி குப்பையையும் மண்ணையும் கல்லையும் நம்ம மேல கொட்டி நம்மள சமாதி கட்ட பாக்கும். ஆனா நாம தான் இந்த கழுதை மாதிரி தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் கொண்டு அதையெல்லாம் உதறி தள்ளி அது மேலேயே ஏறி நின்னு ஜெயிச்சு காட்டணும். நம்மளை நோக்கி வீசப்படுற ஒவ்வொரு கல்லையும் சாமர்த்தியமா பிடிச்சு அதை நம்ம படிக்கற்களா மாத்திக்கணும். எவ்வளோ பெரிய குழியில நாம விழுந்தாலும் இத்தோட நம்ம கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு யோசிக்காம விடாமுயற்சி அப்படிங்கிற ஒன்ன வச்சுக்கிட்டு நாம நிச்சயமா மேல வரலாம். நீங்க எதுக்குள்ள விழுந்தா என்ன, உங்க மேல என்னதான் விழுந்தா என்ன, எல்லாத்தையும் உதறிட்டு நம்பிக்கையோட செயல்படுங்க. கண்டிப்பா வெற்றி கனிய பிடிச்சே தீருவோம்.